கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு சுவிசேஷம் 5:36 ஒருவர் வாசியுங்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்கள் முன்பாக இன்றைக்கு வைக்கும்படி விரும்புகின்றேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இது இருக்கின்றது, பயப்படாதே. மனித வாழ்க்கையை மிகவும் மோசம் போக்குகிற ஒரு காரியம் பயம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், பயப்படாதே, பயப்படாதே. இந்த பயப்படாதே என்கிறதான வார்த்தை பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கும் தேவைப்படுகின்றது. சில வேளை வெளிப்பார்வையிலே நல்ல வீரதீரமாக இருக்கின்ற சில ஆட்களுக்கு கூட இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. நமக்கு புரியாது, ஆனால் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா. வெளியிலே வீரம், பேச்சிலே வீரம், ஆனால் உள்ளங்களுக்குள்ளே சில பயங்கள். எனவேதான் பயந்து நடுங்குகின்ற நபர்களுக்கும் சரி, வீரர்களைப் போல காணப்படுகின்ற நபர்களுக்கும் சரி, அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய ஒரு வார்த்தை தான் பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்லும் பொழுதே கர்த்தர் விசுவாசம் உள்ளவனாயிருப்பதையும் சேர்த்து சொல்லுகிறார். பயப்படக்கூடாது. அதற்கு பதிலாக செய்ய வேண்டியது என்னவென்றால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமற் போகும் பொழுதுதான் பயம் அதிகமாக தலை தூக்குகின்றது. பயம் அதிகமாய் தலை தூக்க இடம் கொடுத்தால் விசுவாசம் என்பது குறைந்து போய்விடும். எனவே ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கின்றபடினாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வேளைகளில் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் பல தீமைகளை நமக்கு உண்டாக்கவும் செய்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பயம் என்பது நாம் சில வேளை நினைப்போம் இது ஒரு பரிதாபத்தின் நிலையிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நாம் நினைப்போம். பாவம், பயப்படுகிறார்களே. உண்மைதான், பயப்படுகிறவர்கள் நம்முடைய இதில் அனுதாபத்துக்குரியவர்கள் தான். ஆனால் அந்த பயத்தை, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கிறது என்று நினைத்து நினைத்து அந்த பயத்தை அப்படியே ஆதரித்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த பயம் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை, பின்விளைவுகளை நமக்கு கொண்டு வருகிறது. அதை குறித்து ஒரு பக்கம் ஒரு எச்சரிப்பும் நமக்கு தேவை. இந்த பயம் என்பதை நமது உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு இது ஒரு பெரிய பாவமோ அக்கிரமோ இல்லை, ஒரு பயம் என்று சொல்லி நம்மளே நமக்காக பரிதாபப்பட்டு நான் ஒரு பயந்த சுபாவம், பயந்த சுபாவம், நான் ரொம்ப பயம், ரொம்ப பயம் இப்படியே சொல்லி சொல்லி அதை வைத்து கொண்டே நாம் வளர்த்தி கொண்டு இருந்தோம் என்றால் அந்த பயத்தினால் வரக்கூடிய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கிறது. எனவே இந்த பயம் என்பது நம்மை விட்டு விலகி போக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. பயம் மாற வேண்டும், பயம் உள்ளத்துக்குள் தங்கி இருக்க கூடாது. அந்த இடத்தில் விசுவாசம் கட்டாயம் வர வேண்டும். வந்தால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன் செல்ல முடியும், வெற்றி பெற முடியும், நல்ல நிலையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக செயல்பட முடியும். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் பார்த்து இது ஒரே காரியம்தான், பயப்படக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 3:10 ஒருவர் வாசியுங்கள். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இங்கே ஆதாம் முதல் முறையாக நான் பயந்தேன், நான் பயந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதி மனிதன் அழகான ஒரு பூரணமான நிலையில் உருவாக்கப்பட்டவன், அவனுக்காக கொடுக்கப்பட்ட எல்லாமே பூரணமான நிலையில் இருந்தது, ஒன்றிலும் ஒரு குறைவும் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்திலே ஒரு குறை கிடையாது,
அவனுடைய சரீரத்திலே ஒரு குறை கிடையாது, அவனுடைய எந்த காரியத்திலும் ஒரு குறையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவுள்ள ஒரு மனிதன் இந்த பூமியின் முகத்திலே நின்று கொண்டு ஒரு வார்த்தை சொன்னான், நான் பயந்து போனேன் அல்லது பயந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். இந்த மனிதன் பயப்படுவதற்கு காரணம் என்ன? அவனுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த காலத்திலேயாயிலும் சிங்கத்தை பார்த்து பயப்படுறேன், யானையை பார்த்து பயப்படுகிறேன், பாம்பை பார்த்து பயப்படுகிறேன் என்று சொல்லலாம். அந்த காலத்தில் அவனுக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. சிங்கமோ யானையோ கரடியோ பாம்போ எதுவும் அவனை நேரடியாய் சேதப்படுத்துவதற்கோ துன்பப்படுத்துவதற்கோ ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவனுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல், முழு அதிகாரத்துக்குள் தான் அனைத்துமே இருந்தது. இன்னொரு எதிரி எனக்கு இருக்கிறான், அவனை கண்டு பயப்படுறேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு எதிரியும் எந்த மனிதனும் கிடையாது. அவனும் அவன் மனைவியும் தான் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எந்த விதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் பயம் என்ற ஒன்று இந்த ஆதாமுக்குள் வருவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அப்படி உள்ள ஒரு அழகிய சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதன், ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் பயந்து என்று சொல்லுகிறான், நான் பயந்து என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பயந்த விஷயம் என்ன என்பதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவன் பயந்தான். ஹலேலூயா. தேவனுடைய சத்தம் கேட்ட பொழுது பயந்தான். இதிலும் கூட நாம் ஒருவேளை இக்காலத்தில் வாழுகிறவர்கள் திடீரென்று தேவ சத்தம் வந்தால் பயந்து விடுவோம். நமக்கு தேவ சத்தம் இப்படி கேட்டு பழக்கம் இல்லையே, நேரடியாக பயந்து விடுவோம். ஆனால் அவனோ அந்த தேவனோடு முகமுகமாய் பழகக்கூடியவன், அவன் டெய்லி தேவனோடு பேசக்கூடியவன், தேவன் அவனோடு பேசுகிறார். தேவனுடைய சத்தத்தை அவன் எப்பொழுதும் கேட்டு பழகியிருக்கிறவன் தான். ஆனால் இன்றைக்கு அவனுக்கு தேவ சத்தம் கேட்டவுடனே பயம் வந்து விட்டது. இன்னும் அவன் தான் சொல்லுகிறான், நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷயம் என்ன? நிர்வாணியாக இருக்கின்றேன், ஆனபடியினால் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்தேன். நேற்றைக்கு நான் நிர்வாணியாய் இருக்கவில்லை, ஆகவே உமது சத்தத்தை கேட்கும் பொழுது நான் பயப்படவில்லை. இன்றைக்கு நான் நிர்வாணியாய் மாறிவிட்டேன், ஆனபடினால் உமது சத்தத்தை கேட்டு நான் பயந்தேன். அவனுக்கு தேவன் உடுத்தியிருந்த தேவ மகிமை என்கிற அழகான வஸ்திரம் அவனை விட்டு விலகி சென்ற காரணத்தினாலே இப்பொழுது தான் நிர்வாணி என்பதை அறிந்து அவன் மிகுந்த வேதனையோடு, ஒரு கேவலமான தன்னை வெட்கத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே பயந்து போனான். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வஸ்திரங்களை இழக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலை நமக்கு வருகின்றது. நமக்கு தேவன் தந்திருக்கிற அழகான வஸ்திரங்களை நாம் காத்து கொள்வோமே என்றால் நிச்சயமாக நாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. தேவ சத்தத்தை கேட்டு பயப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. சீக்கிரமாக தேவன் நம்மை சந்திக்க வருகிறார். அன்றைக்கு ஆதாமை சந்திக்க வந்தது போல நம்மை சந்திக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வேகமாக வருகிறார். அவிதமாய் இயேசு கிறிஸ்து வருகின்றதான வேளையிலே அன்றைக்கு அவருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டது போல நாம் எக்கால சத்தத்தை கேட்க போகின்றோம். ஹலேலூயா. அந்த எக்கால சத்தம் கேட்கிறதான வேளையிலே நிர்வாணிகளாக இருக்கிறவர்கள் ஆதாமை போல பயந்து ஒழித்து கொள்வார். அவன் சொன்னான், நான் பயந்து என்ன செய்து கொண்டேன், ஒழித்து கொண்டேன் என்று சொன்னான். ஆனால் வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களோ அவருக்கு எதிர்கொண்டு சென்று அவருக்கு முன்பாக நிற்க முடியும். ஆமென். இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் வஸ்திரம் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு தேவன் தந்திருக்கிறதான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எப்பொழுதும் சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அந்த வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராயிலும் அவர் தந்திருக்கிற அழகான ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தினவர்களாய் அசுசிப்படுத்தினவர்களாய் காணப்படுகிறீர்களா? அந்த வஸ்திரம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த வஸ்திரம் கழுவப்பட வேண்டும், அது சுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லுவது ஒருபொழுதும் அது அசுத்தங்கள் அல்லது பாவங்கள் அக்கிரமங்கள் படிந்த ஒரு கரைபடிந்த வஸ்திரமாக மாறிவிடவே கூடாது. நம்முடைய ரட்சிப்புக்குள்ளே மனம் திரும்புதல் இருக்கிறது, ஞானஸ்தானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதல் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் சேரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு
ஆத்தும ரட்சிப்பு உண்டாகின்றது. தொடர்ந்து அந்த ஆத்தும ரட்சிப்பு ஆகிய அந்த அழகிய வஸ்திரத்தை அவன் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவன் சில காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டியது மிக அவசியம். என் வஸ்திரம் சுத்தமா இருக்க வேண்டும் என்றால் அழுக்கு நிறைந்த இடத்துக்குள்ளே நான் போகக்கூடாது. அந்த அழுக்கு நிறைந்த இடத்தை விட்டு விலகி நான் நடக்க வேண்டும். இல்ல, அழுக்கு நிறைந்த இடத்துக்குள்ளே நான் இருப்பேன், என் வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்வேன் என்று சொன்னால் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஒருத்தராலும் முடியாது. எனவேதான் கர்த்தர் சிலருடைய ஐக்கியங்களை விட்டும் சிலருடைய ஃபெலோஷிப், அந்த சிலருடைய கூட்டுக்கட்டுகளை விட்டு நம்மை வெளியே வரும்படி சொல்லுகிறார். சில உபதேசங்கள் விட்டு, துருபதேசங்களை விட்டு வெளியே வரும்படி சொல்லுகிறார். கெட்ட வழியில் செல்லுகிறவர்கள், நம்மை கிறிஸ்துவிலிருந்து இழுத்து கீழே தள்ளக்கூடிய பேச்சுகள் பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் உடைய ஐக்கியங்களை எல்லாம் விட்டு விலக சொல்லுகிறார். ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலக சொல்லுகிறார். இதெல்லாம் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுடைய ஐக்கியம், துருபதேசங்கள், ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், பரிகாசக்காரர்கள், இப்படிப்பட்ட கூட்டங்களில் நாம் போய் கூடி இருக்க கூடாது. அப்பொழுது நம்முடைய வஸ்திரம் கரைபட்டு போகும், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டு போகும், பழைய பாவங்கள் வந்து தலை தூக்க ஆரம்பித்து விடும். எனவே ரட்சிப்பின் வஸ்திரம் தூய்மையா இருக்க நாம் காத்து கொண்டால் இந்த மாதிரி ஆதாமுக்கு வந்த பயம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்தினவர்களுக்கு அன்றைக்கு ஆதாமுக்கு வந்தது போல உள்ள பயம் கவ்விக்கொள்ளும். அந்த பயம் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் வர முடியாது, தேவ சமூகத்தில் நிற்க முடியாது, தேவனை நோக்கி பார்க்க முடியாது, அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க முடியாது. எனவே நம்முடைய வஸ்திரங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது போல கர்த்தருடைய அப்பம் பிட்கதல் ஆகிய இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் பங்கு இல்லாமல் நாம் ஒதுங்கி நிற்கும் பொழுது நம்மை குறித்து நாமே ஒரு அறிக்கை வெளியிடுகிறோம். நான் இயேசுவை சந்திக்க போகிறது இல்லை, நான் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது இல்லை, இயேசுவின் வருகையிலே நான் கைவிடப்படுவேன் என்கிற ஒரு அறிக்கையை நாமே செய்கிறவர்களாக இருக்கின்றோம். ஏன்? குற்றம் குறைகள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே தாழ்மையுடன் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பரிசுத்தமான பந்தியில் நாம் பங்கடைய வேண்டும். அதற்கு பதிலாக நம்மையே நாம் நியாயம் திருத்து நமக்கு நாமே தண்டனையும் கூறிக்கொண்டு ஒதுங்கி செல்வது என்பது மிக தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொண்பதாக வந்து நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து தவறுகளை சரிபடுத்தி கர்த்தருடைய பரிசுத்தமான சரீரத்திலும் இரத்தத்திலும் கட்டாயம் பங்கு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் தந்திருக்கிற அருமையான வசனத்தின் சத்தியத்திலே முன்னேறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்லப்படுகிற இந்த ஐக்கியத்திலே நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நம்முடைய ரட்சிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, அது கரைபட்டு போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆதாம் பயந்தான். இன்னொரு காரியம், இவன் இந்த தனக்குள்ளே இந்த ரட்சி தேவன் தந்த அழகான வஸ்திரத்தை அவன் இழந்து விட்டான். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்தான். தேவ வார்த்தைக்கு அவன் மீறி நடந்த காரணத்தினாலே அவன் பயப்பட வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் தேவன் தந்திருக்கிற தேவ வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக பயப்படாதவர்களாய் நிற்க முடியும். வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள் இவ்வித பயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, யார் தேவனுடைய வசனம் இது என்று அறிந்த பிற்பாடும் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றீர்களோ, உங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால் அந்த வசனத்திற்கு உடனே கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு வேறு சிந்தை கொள்ள வேண்டாம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதனால் சில வேளை உலகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய சில நீங்கள் நினைக்கிற சில காரியங்களை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கலாம். சிலருடைய அன்பை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட சிலருக்கு வரலாம். இந்த தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் ஞானஸ்நானம் பெற்றால், இந்த தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்திற்குள் கடந்து வந்து செயல்பட்டால் என்னை இன்னார் இன்னார் வெறுத்து விடுவார்கள், அல்லது இன்னென்ன உபத்திரவங்கள் எனக்கு வரும் என்று உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்கள் அந்த காரியங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள் என்றால்
தேவன் உங்களை கனம் பண்ணி நீங்கள் பயப்படுகிற அவிதமான காரியங்களுக்கு விலக்கி தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. ஆனால் மறுபக்கம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்றால் நீங்கள் அந்த மனிதர்களை பிரியப்படுத்த முடியும், ஆனால் தேவ சத்தம் கேட்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் பயப்படுவீர்கள். ஆமேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், மனிதனுக்கு பயப்பட்டு தேவனை இழப்பது சரியா, தேவனுக்கு பயந்து அந்த மனிதனை இழந்து போவது சரியா, எது உங்களுக்கு நல்லது என்பதை யோசித்து பாருங்கள். மனிதனுக்கு பயந்து தேவனை இழப்பது தற்காலிகம் உங்களுக்கு நல்லது போல தோன்றும், ஆனால் மனிதருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனை நீங்கள் ஒரு நாளும் திருப்திப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி அவன் சொல்றதை கேட்கறதுனால அவனுக்கு நீங்க அவனை திருப்திப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. அவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க அவனை திருப்திப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அந்த மனிதனும் திருப்தி அடைய போறதில்லை. தேவனையும் நீங்கள் இழக்கிறீர்கள். ரெண்டு பக்கம் இழப்புக்குள்ளே தான் வருவீர்கள். ஆனால் புத்தியாக சிந்தித்து தேவனுக்கு கீழ்ப்படிவோம். அதுக்கு பிறகு வர்றதை நாம் சந்திக்கலாம். காரணம், தேவன் என்னோடு கூட நிற்பார். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது மனிதனிடத்திலிருந்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பயப்பட தேவையில்லை. காரணம், எனக்கு மாபெரும் துணையாக யார் நிற்கிறது? தேவன் நிற்பார். ஆனால் மனுஷனுக்கு பயந்து தேவனை விட்டு விட்டேன் என்றால் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எனக்கு துணையாக தேவன் நிற்க முடியாது, தேவன் நிற்க மாட்டார். எனவே இவைகளை புத்தியாக சிந்தித்து தேவனுடைய வார்த்தை என்ன, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கட்டாயம் உடனடியாய் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறதுக்கு காலதாமதம் பண்ணக்கூடாது, அங்கும் இங்கும் ஆலோசனை பண்ணக்கூடாது. தேவ வசனம் இது, இது தேவனுடைய சத்தியம், எனக்கு புரிந்து விட்டது, எனக்கு தேவன் தெளிவுபடுத்தி விட்டார் என்று சொன்னால் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆதாம் பயந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவன் அந்த குற்றத்தை, அந்த பாவத்தை தனக்குள்ளே மூடி மறைத்தான், தானே அந்த பாவத்தை மூடி மறைத்து கொண்டான். ஆகவே பயத்துடன் வாழுகின்றான். இவன் எப்பொழுது தவறு செய்தானோ அந்த வேளையில் இவனே தேவனை நோக்கி கூப்பிட்டிருக்க வேண்டியது. தேவன் வந்து இவனை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவன் வைத்திருக்க கூடாது. இவன் தவறு நேர்ந்து விட்டது, அடுத்த நேரம் இவனுடைய இவன் மேல் இருந்த தேவ மகிமை விலகிவிட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு பதட்டம் அடைகிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே இனி என்ன செய்வது? உடனே அப்பா என்று அவரை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், தப்பி விட்டோம், தவறு செய்து விட்டோம், நாங்கள் இனி என்ன செய்வது என்று தேவனிடத்தில் இவன் கேட்டிருந்தால், தேவனை இவன் அணுகி இருந்தால் இவன் பயப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அல்லேலூயா. இப்பொழுது தேவனை இவன் தேடாமல் அப்படியே ஒழித்து ஒழித்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு வஸ்திரங்களை செய்து தங்களுடைய நிர்வாணங்களை மூடுவதற்கு முயற்சி செய்து அப்படி பதட்டம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். தெரியும், தேவன் வருவார், இது தேவனுடைய தோட்டம், தேவன் தந்த வாழ்க்கை, தேவன் உருவாக்கின மனிதர்கள் நாம், அவர் வருவார், அவர் சொன்னதை நாம் செய்யவில்லை, இதெல்லாம் உள்ளே இருந்து அவனை பயத்துக்குள்ளே நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே குற்றம் செய்வது, குற்றத்தை உள்ளே மூடி வைப்பது, இவைகள் பயங்கரமான பயங்களை மனுஷனுக்குள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படும் பொழுது உனக்குள்ளே ஒருவித பயம் வருகிறது. ஏனென்றால் உனக்குள் ஒரு குற்றம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் வெளிப்படும் பொழுது, ஓ, என்னுடைய குற்றம் சபையிலே வெளிப்படுத்தப்பட்டு விடுமோ, நாலு பேர் முன்னாலே ஒரு தீர்க்க தரிசனத்தினால் வெளிப்படுத்தப்பட்டு விடுமோ என்கிற ஒரு பயம் உனக்குள்ளே வருகிறது. நீ பலவேளை தேவனுடைய அபிஷேகம் வல்லமையாக இறங்குகிற வேளையிலே யாராயிலும் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பயப்படுகிறாய், நடுங்குகிறாய். காரணம் என்னவென்றால், உனக்குள்ளே நீ மறைத்து வைத்திருக்கிற ஒரு குற்றம். அந்த குற்றத்தை உனக்குள் வைத்திருக்கிறதுனாலே தேவனுடைய சத்தம் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும் பொழுதோ நீ ரொம்ப பயப்படுகிறாய். தேவன் ஏதாவது வெளிப்படுத்திடுவாரோ, வெளியே தெரிஞ்சிருமோ என்று பயப்படுகிறாய். இப்படி நீ பல நாட்களாய் பயப்பட காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற மறைத்து வைக்கப்பட்ட குற்றம். அதை தேவ சமூகத்திலே திறந்து ஒப்புக்கொண்டு அதிலிருந்து ஒரு சீர்திருத்தத்துக்காக நீ ஏன் தேவனை அணுகக்கூடாது?
இதை மூடி வைத்துக் கொண்டே சுமந்து சுமந்து ஒரு குற்றவாளியாக, குற்ற உணர்வை சுமந்த ஒரு மனிதனாக, மனுஷியாக அதுக்குள்ளே அதனாலேயே பாடுபட்டு கொண்டு நீ ஏன் தெரிய வேண்டும்? நீ தேவ சமூகத்திலே குற்றங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த பயம் உன்னை விட்டு நீங்கும். உனக்குள் தேவையான ஒரு விசுவாசம் என்ன? கர்த்தராய இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிக்கிறவர், ஹல்லேலூயா, என் குற்றங்களை பொறுத்தருளி தமது சிலுவையின் இரத்தத்தினாலே என் பாவங்களை என்னை விட்டு அகற்றுகிறவர். நான் என்னுடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வேன், அவர் அவைகளை எனக்கு மன்னித்து மறந்து விடுவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த பயம் அகலுவதற்கு நீங்கள் கர்த்தரை அணுக வேண்டும். கர்த்தர் உங்களை அணுகுவார். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதற்கு முன்பாக நீங்கள் அவரை அணுகினால் அது லகுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆதாம் தேவனை அணுகியிருந்தால் லகுவாக இருந்திருக்கும், அதை செய்யவில்லை. கர்த்தர் அவனை அணுகினார், அப்பொழுது அவனுக்கு நியாயத்திருப்பும் தண்டனையும் உண்டாயிற்று. இதே போலதான் இன்றைக்கு கிருபையின் நாட்கள் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஐயா நான் ஒரு பாவி, நான் தவறு பண்ணிட்டேன் என்று சொல்லி நாம் அவரை அணுகுவது நமக்கு கிருபையை பெற்று தரும், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தரும். அதை செய்ய தவறினால் திடீரென்று அவர் குறுக்கிடுவார். அவர் குறுக்கிடும் பொழுது நியாயத்திருப்பும் தண்டனையும் தான் அங்கே வரும். அது மட்டுமல்ல, முழு உலகத்தில் மனு குலத்துக்குள்ளே அவர் குறுக்கிடும் நாள் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். அதுக்கு பிறகு நியாயத்திருப்பும் தண்டனையும் தான் இருக்குமே ஒழிய கிருபை இருக்காது. ஆகவே இன்றைக்கு நாம் அவரை அணுகுவோம். அப்பா, நான் இதுவரைக்கும் என்னுடைய வஸ்திரத்தை கரைபடுத்தி விட்டு அப்படியே ஒழித்து ஒழித்து நடந்தேன் ஆண்டவரே, ஆனால் இப்பொழுதோ உங்க சமூகத்துல வந்து உண்மையை நான் திறந்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் கூட ஒரு விசை தன்னுடைய வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தி கொண்டான். எப்படி அழுக்குப்படுத்தினானோ தெரியவில்லை. பிரதான ஆசாரியன், தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவன், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவன், ஜனங்களுக்காக பாவநிவர்த்தி செய்யக்கூடியவன், ஆனால் அவனுடைய வஸ்திரம் கூட ஒரு நாள் அழுக்கப்பட்டிருந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த பொழுது சாத்தான் அவனுடைய வலது பாரிசத்திலே நின்றான். எங்கே அழுக்கு இருக்கிறதோ அதன் பக்கத்திலே யார் வந்து நிற்பான்? சாத்தான் நிற்பான். ஏன்னால் அவன் அழுக்குக்கு சொந்தக்காரன், அவன் அசுத்தத்துக்கு சொந்தக்காரன், பாவத்துக்கு சொந்தக்காரன். அவனுக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியம் இருந்தால் உரிமையோடு வந்து நிற்பான். யாருடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கையாகிய வஸ்திரத்திலே, இரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டதோ அழுக்குப்பட்டதோ அங்கே சாத்தான் நிற்பான். ஆனால் ஒன்று, அந்த யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக வந்தான். ஹல்லேலூயா. அவன் அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு தேவனுக்கு முன்பாக வந்தான். அப்பொழுது தேவன் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றும்படி செய்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை தரிப்பித்தார். அல்லேலூயா. புதிய வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், தேவன் தரிப்பித்த நல்ல வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு அருகில் நின்றான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தால் சாத்தான் நிற்பான் பக்கத்திலே. பரிசுத்தமான வஸ்திரம் தரித்தவர்களுக்கு பக்கத்திலே யார் நிற்பது சொல்லுங்கள்? தேவ தூதன் நிற்பான். சாத்தான் நின்னால் ஆபத்தை விளைவிப்பான், தீமை விளைவிப்பான், மோசத்தை உண்டாக்குவான். தேவதூதன் நின்றால் எல்லா தீமையிலிருந்து நம்மளை விடுவிப்பான். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய வலது வாரிசத்தில் இருக்கத்தக்கதாய், தேவனுடைய தூதன் நமக்கு பாதுகாவலாய் நிற்கத்தக்கதாக வாழ வேண்டும். இந்த பயங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். அதற்கு அந்த அழுக்குகள், குற்றங்கள் எது இருந்தாலும் அதை திறந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொன்னாலும், திரும்ப திரும்ப கேட்டாலும், சிலர் தங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறதான தவறுகளை உள்ளேயே வைத்திருக்கிறார்கள். ஆனபடினால்தான் தேவையில்லாத பயங்கள் பலரை ஆட்கொண்டு கொண்டு இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யாத்திரா புஸ்தகம் 2:14 வாசியுங்கள். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு ஒரு பயம் வந்தது. மோசேக்கு பயம் வந்த விஷயத்தையும் நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய இதே சம்பவம் தான். அவன் ஒரு தவறு செய்தான், ஒருவனை கொலை செய்தான், பயங்கரமான ஒரு தவறு. அதை மூடி போட்டான். ஆனால் மறுநாள் இன்னொரு மனிதன் மூலமாக அந்த காரியம் வெளிப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. என்ன சொன்ன? நீ நேற்றைக்கு அவனுக்கு செய்த போல இன்னைக்கு எனக்கும் செய்ய பார்க்கிறாயா என்று அவன் சொன்ன அந்த வார்த்தையினாலே மோசேக்கு குற்றம் வெளிப்பட்டது என்று கண்டு பயம் வந்தது. பயம் வந்தது. ஆதாம் பயந்து ஒழித்து கொண்டான். உள்ளத்திலே வைக்கும் பொழுது பயங்கரமான தீமைகளும் கஷ்டங்களும் தான் மனித வாழ்க்கையில் நேருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 18:15. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். தேவன் அப்ரகாமோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சாராள் வீட்டுக்குள் இருந்தாள். தேவன் அவர்களுக்கு இத்தனை வயதுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் என்கிற திட்டமான காரியத்தை அறிவித்த பொழுது சாராள் உள்ளே இருந்து சிரித்து விட்டாள். இந்த வயசுக்கு பிறகு குழந்தை பிறக்குமா? இந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? எனக்கு அதுக்குள்ள எந்த சிம்டம்ஸும் கிடையாது என்று சொல்லி அவள் சிரித்தாள். தேவன் சொல்லுகிறாள், சாராள் நகைத்தாள் என்று சொல்லி. அவள் சொல்லுகிறாள், நான் நகைக்கவில்லை என்று பயந்து பொய் சொன்னாள். நன்றாய் கவனிக்க வேண்டும். பயத்தினால் வருகிற அடுத்த ஒரு காரியம், பயம் பொய்யை பிறப்பிக்கிறது. பலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Praise the Lord. Hallelujah. பயந்து பொய் சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பயந்து பொய் சொல்லுவார்கள். பாருங்கள், இந்த பொருள் உடைந்திருக்கிறதே, இதை யார் உடைத்தீர்கள் என்று கேட்டால் உடைத்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இது உங்க வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவம். சாதாரணமாக வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம். ஒரு பொருள் உடைந்திருக்கிறது திடீர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இது யார் உடைத்தது? வீட்டில் நாலு பேர் தான் உண்டு. நாலு பேருமே சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? நான் இல்லை, நான் இல்லைன்னு முடிச்சு, நான் காணவே இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி பொய் சொல்ல என்னத்தினால அந்த பொய் சொல்லுகிறார்கள்? பயந்து பொய் சொல்ல. எதுக்கு பயந்து? அப்பா ஏசுவார்கள், பேசுவார்கள், சத்தம் போடுவார்கள், அல்லது ஒரு அடி கிடைக்கும். அப்போ ஒரு தண்டனை, அது ஒரு பெரிய தண்டனை இல்லை, ஒரு சத்தம் போட்டுருவாங்க இல்லைன்னா ஒரு அடி கொடுத்துருவாங்க, ஒரு பெரிய தண்டனை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் வந்து உடனே மனுஷனை என்ன சொல்ல வச்சிருது? பொய் சொல்ல வச்சது. இந்த மாதிரி சின்ன காரியத்துக்கு மட்டுமல்ல, இப்போ எல்லா காரியத்தும் பொய் சொல்லுவாங்க. ஏன் பொய் சொல்றாங்க? தண்டனைக்கு பயந்து என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க. ஆனால் இது தேவனிடத்து தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமாக பாவமாக கருதப்படுகிறது. பொய் என்பது தேவன் விரும்பாத காரியம். ஏனென்றால் நம்முடைய தேவன் சத்தியபரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்தியபரன். அவரிடத்தில் ஒரு பொய்யோ பொய்யினுடைய ஒரு சுவடோ கிடையாது. எனவே கர்த்தர் பொய்யை விரும்பாதவர். மனுஷன் பொய் சொல்றான், எதுக்குன்னா பயந்து பொய் சொல்லுகிறார்கள். பலர் இந்த காரியம் செய்வாங்க, பயந்து பொய் சொல்லுவார்கள். லேட் ஆயிரும், 5 நிமிடம் லேட் ஆயிரும். இதெல்லாம் சாதாரணமாக சொல்லப்படுகின்ற பொய், அதனால தான் நான் இதை சொல்லுகிறேன். லேட் ஆவார்கள் 5 நிமிஷம். உடனே ஃபோன் பண்ணுவார்கள், எங்கே வந்துட்டுருக்கிறீங்க, எங்கே வந்துட்டுருக்கிறீங்க. இவர் அப்போ தான் வீட்டிலேருந்தே புறப்படுவார். ஜங்ஷனில் வந்துட்டேன், இந்த பக்கத்தில் வந்துட்டேன், இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். 1000 பொய்யை சொல்லுவார். இதனால் எதான் விஷயம் இருக்கா? எதை சொன்னாலும் நீங்கள் பொய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் பொய் சேரல. நீங்கள் டிராஃபிக்கில் நின்னாலும் சரி, ஜங்ஷனில் நின்னாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னாலும் சரி, இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போய் சேரலையே. அப்போ உண்மையை சொன்னால் என்ன? நான் இப்போ தான் பிரதர் வீட்டிலேருந்து புறப்படுறேன், இந்த வந்துடுறேன், லேட் ஆகி போச்சு. உடனே வேணால் சிலர் ரொம்ப டென்ஷனாக ரெண்டு சத்தம் போடுவார்கள், ஃபோனில் சத்தம் போடுவாங்க, போன உடனே கொஞ்சம் இதாக இருக்கும். அது உண்மை தான். இல்லை அதனால் லேட்டாக போங்கன்னு அதுக்கு ஆதரவாக பேசுறது கிடையாது. கரெக்ட் டைமுக்கு போகணும், அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் ஆகிவிட்டது, இனி அதற்கு மேலே ஒரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படியெல்லாம் சொல்கிறது, இது ஒரு தேவையில்லாத ஒரு பயம் பாருங்க. இது ஒரு பயம், என்னத்துக்கு இந்த பயம்னே தெரியல. அப்படி சாத்தான் உருவாக்கி வச்சிருக்கிறான் மனுஷனுடைய வாழ்க்கையில். இது வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் செய்யக்கூடிய பொய்யாக்குது, நிறைய பொய்கள். இந்த பொய்களை எல்லாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு இந்த உள்ள கிடக்கிற இந்த பயம் பிடுங்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த பொய்யை மாத்தணும்னா அது கொப்பு வெட்டுற மாதிரி வேலை.
ஆனா இந்த பொய்கள் கம்ப்ளீட்டா நம்முடைய வாழ்க்கையை விட்டு மறையணும்னா அந்த பொய்யை உற்பத்தி ஆக்குகின்ற ஒரு வேர் உள்ள இருக்குது, ஒரு பயம், ஒரு விதம் பயம், மனித பயம். அது என்ன பயம் என்று எனக்கு தெரியல. அப்படி ஒரு சமாளிப்பு, சமாளிப்பு பொய்கள் நிறைய சொல்றதுக்கு உள்ள அடிப்படையில வந்து ஒரு வித பயம். அது வந்து ஒன்றில் ஒரு மனிதனை குறித்த பயமா இருக்கலாம், அல்லது அந்த ஒரு சூழ்நிலை குறித்த ஒரு பயமா இருக்கலாம். என்ன பயமோ ஒவ்வொரு சூழ்நிலையில வித்தியாசமா இருக்கும், ஆனா ஏதோ ஒன்றை குறித்து ஒரு பயம். அந்த பயம் தேவையே இல்லை, ஆனா அந்த பயம் மனுஷனுக்குள்ள குடிகொண்டிருக்குது. அதனால் அவனை 1000 பொய்களை அது சொல்லுவதற்கு வைத்து கொண்டே இருக்கிறது. சாராள் பொய் சொன்னா பாருங்க, சிரிச்சுட்டான்னு சொன்னா என்ன சொல்லிக்கலாம், அம்மா எனக்கு அதை நினைக்கவே முடியல, நம்பவே முடியல, சிரிப்பா இருந்து சிரிச்சிட்டேன்னு சொன்னா போச்சு. சிரிக்கவே இல்லை, சிரிக்கவே இல்லை, சிரிக்கவே இல்லைன்னா எப்படி பாருங்க பொய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இதுல கவனமாக இருக்க வேண்டும். சமாளிப்புக்காக பொய்கள் சொல்லி பழகக்கூடாது. பொய் சொல்ல அது ஒரு பழக்க வழக்கமாய் மாறிவிடும், பிறகு டக்குன்னு வந்துடும். சொன்னப்புறதான் யோசிப்போம், எதுக்கு தேவையில்லாம பொய்ய சொன்னேன் அப்படி யோசிப்போம். நம்ம கண்ட்ரோலே இல்லாம அந்த பொய் அங்க போயிடும். இப்படி பலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இதுக்கு அடியாளத்துல இருக்கக்கூடியது ஒரு வித தேவையற்ற பயம். அந்த பயத்தை குறித்து நீங்க யோசித்து பாருங்க, ஏன் நான் அந்த பொய் சொன்னேன், இந்த ஆளுக்கு பயந்ததுனால, அல்ல அந்த சூழ்நிலைக்கு நான் பயந்ததுனால. அந்த பயம் எதுக்கு எனக்கு தேவை யோசித்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை. அப்ப அந்த பயம் நம்மை விட்டு பிடுங்கி எறியப்பட வேணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளணும், தவறை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. ஆமேன். அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும், தைரியம் வேணும். ஆமா நான் தான் அந்த பொருளை உடைச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம மனசுல உடைச்சோடனே சம்மந்தப்பட்ட ஆள் வந்தோடனே நம்மளே சொல்லிடலாம், பாருங்க இந்த மாதிரி கை தவறி விழுந்துட்டு, இல்லைன்னா நான் இந்த மாதிரி செஞ்சேன், அதை இப்படி எதிர்பார்க்கலை, அது விழுந்து உடஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நேராக நம்மளே சொல்லிட்டா அது இன்னும் நல்லதாக இருக்கும். அல்லது அது கேட்கப்படும் பொழுதாகிலும் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும், உண்மையை சொல்லுகிறவர்களா இருக்கு. உண்மை சொல்லி தண்டனை பெற்றுக்கொண்டால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பொய்யை சொல்லி தண்டனையிலிருந்து விலகினால் தேவனிடத்திலிருந்து மகாபெரிய தண்டனைக்கு உள்ளாவீர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப ஒரு சொல்லட்டுமா, உண்மையை சொல்லி மனிதனிடத்திலிருந்து ஒரு தண்டனை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்வோம், பெரிய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு பொய்யை சொல்லி மனிதனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டோம் என்றால் தேவனிடத்திலிருந்து பெரிய தண்டனையை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தருகின்ற பாடங்கள். ஆனால் இன்றைக்கு பெரியவர்களுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. சிந்தியுங்கள் அன்பானவர்களே, அவசியம் இல்லாம சமாளிப்பு பொய்கள் பண்ணாதீங்க. சொந்த வீட்டுக்குள்ள பொய் சொல்லாதீங்க, வேலை ஸ்தலத்துல பொய் சொல்லாதீங்க, உங்களோடு பழகிற இடத்துல பொய் சொல்லாதீங்க. நம்ம ஒவ்வொருவரை பற்றி ஒரு சாட்சி இருக்கணும், அந்த மனுஷன் உண்மை உள்ளவர், அந்த சகோதரி உண்மை உள்ளவள், எது நடந்தாலும் அதை கரெக்டாக சொல்லுவார்கள், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி. சில இடத்துல பாருங்க, ஒரு பொய் டக்குன்னு வந்துடும், டக்குன்னு வந்தால் கூட அடுத்த நிமிஷம் உணர்வு வந்த உடனே நாம் என்ன செய்யணும், இல்லை நான் அது அவசரத்தில் அப்படி சொல்லிட்டேன் பாருங்க, அப்படி இல்லை இப்படி ஆகும்னு சொல்லி திருத்தம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்திலே இந்த நல்ல பழக்கம் இருக்கிறது. அமெரிக்கர்களிடத்திலே பழகும் பொழுது, அமெரிக்க இதில் உள்ள அதிகாரிகள் இவங்கள்ட்டெல்லாம் பழகும் பொழுது அடிக்கடி அவர்கள் பேசிக்கொள்ளுகிறதை நான் பார்த்துருக்கேன். நம்முடைய ஆட்கள் பேசிக்கொள்வதை கரெக்டாக சொல்லணும், உண்மையும் சொல்லணும். உண்மை அல்லாமல் வழக்கத்தின்படி டக்கென்று ஒரு வார்த்தை வந்து விட்டால் உடனே அவள் சொல்லலாம், ஐ டேக் பேக் மை வேர்ட், என்னுடைய வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இப்படி ஒரு இது அவங்களுக்கு உண்டு, ஐ டேக் பேக் மை வேர்ட், நான் டக்குன்னு ஆத்திரத்தில் போட்டுட்டேன், பொய்ய போட்டேன், இப்போ நான் அந்த வார்த்தையை திரும்ப என்ன செய்து கொள்ளுகிறேன், எடுத்துக்கலாம். அதை அவங்க மதிப்பாங்களாம். அப்போ பாருங்க, அது ஏன்னா இது ஒரு சுபாவம், ஒரு பழக்கம் சிலருக்கு. பொய் சொல்லியே பழகிட்டாங்க, உன்னை கேட்டவுடனே டக்குன்னு சொல்லிடுவார்கள், இந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்களா, முடிச்சிட்டேன், அப்புறம் இல்லை இன்னும் 10% செய்ய வேண்டியது இருக்கு. அவன் முடிச்சிட்டேன் என்று வாரது டக்குன்னு அந்த பழக்க தோஷத்தில் வந்துடுற பொய் வந்துருச்சுன்னா உடனே இல்லை நான் 10% முடிக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும், இவர்கள் முதல்ல பொய் சொன்னார்கள், முடிச்சிட்டேன்னு சொன்னது பொய், இன்னும் 10% வேலை பாக்கி இருக்கிறது. ஆனால் அவங்க அந்த வார்த்தையை திரும்ப என்ன செய்துட்டாங்க, எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அவங்க அப்படி கூல் டவுன் ஆயிடுவாங்க. நம்மளும் அப்படி தான், உண்மை சொல்லுகிறவர்களிடத்திலே கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. உண்மையை சொன்ன பிறகும் போட்டு
அப்படி இப்படி நம்ம தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் பிறகு நன்றாக இருக்காது. ஆனா மறுபக்கம் நம்முடைய பாகத்திலே எப்பொழுதும் உண்மை சொல்ல கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த பயத்தினால் போய் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, பயத்துக்கு இடம் கொடுத்தா உன்னை பொய்யனாக்குகிறான் சாத்தான். பொய்யர் அனைவரும் புறம்பான இருளில் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. பொய் பேசுகிறவர்கள் தேவனை சந்திப்பதில்லை, தேவனோடு வாசம் பண்ணுவது இல்லை. எனவே உண்மை என்பது ரொம்ப முக்கியம். நீ பயப்படாமல் உண்மை பேசு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது நல்லா புரிஞ்சது? அமேன், அமேன். சின்ன காரியத்தில் திருத்துங்க. சின்ன காரியத்தில் தான் பெரிய தவறு நம்ம பண்றோம். சின்ன காரியத்தில் நாம் திருந்தும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32:11 இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். சகோதரனாய் ஏசாயின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். பயந்திருக்கிறேன். ஏசாவுக்கு யாக்கோபு என்ன செய்கிறான்? பயந்திருக்கிறான். இதுவும் முன்ன 20 வருஷங்களுக்கு முன்னாடி அவனுக்கு விரோதமா செய்த ஒரு காரியத்தினால் இப்பொழுது வருகிற பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 20 வருஷத்துக்கு முன்னால அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி இவன் வாங்கினான். ஆனால் 20 வருஷமாக அவனை சந்திக்க இவன் ஏற்பாடு செய்யவில்லை. அவனிடத்தில் ஒரு மன்னிப்பு கோரவில்லை. ஒருவேளை நேரடியாய் போகாவிட்டால் யாரையாவது அனுப்பி ஆகிலும், அண்ணா நான் 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை அவன் சொல்லவில்லை. ஆகவே இப்பொழுது 20 வருஷத்துக்கு பிறகு அண்ணன் தன்னை சந்திக்க வருகிறான் என்று சொன்ன உடனே இவனுக்குள் தேவையில்லாத பயம் எழும்பிவிட்டது. ஆனால் நடந்த சம்பவத்தை படித்த பிற்பாடு நமக்கு தெரியும், இந்த பயம் தேவையில்லாமல் இருந்தது. இந்த பயத்தினால் இவன் ஒரு இரவு முழுவதும் பட்ட பாடு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிள்ளைகளை பிரித்து பிரித்து குடும்பம் குடும்பமாய் அது ஒவ்வொரு மனைவிகளையும் அதனுடைய பிள்ளைகளையும் பிரித்து நிறுத்தினதும், இவன் அவர்களையெல்லாம் விட்டு ஆற்றை கடந்து போய் உட்கார்ந்து வியாகுலப்பட்டு கொண்டு இருந்ததும், இதெல்லாம் காரணம் உள்ளத்திலே இருந்த பயம். இந்த பயத்தை அவன் நீக்கவில்லை. அதாவது 20 ஆண்டுகள் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தும், 20 ஆண்டுகளில் இந்த பயம் நீங்குவதற்கு ஏதுவான காரியங்களை அவன் செய்யவில்லை. ஆகவே ஒரு நாள் மிக சங்கடமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு தேவையில்லாத பல கிரியைகளை அவன் வீட்டுக்குள்ளும் அவன் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவனுக்கு உருவாயிற்று. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? அவனுக்குள் இருந்த பயம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் எந்த சம்பவத்தை சரிபடுத்தவில்லையோ, 20 ஆண்டானாலும் எத்தனை ஆண்டானாலும் சரிபடுத்தாத சம்பவம் உள்ளே கடந்து மனுஷனை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. தன்னைத்தான் துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. பயத்தை அது உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஷார்ட்டா சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை, சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அடுத்து ஒரு காரியம் செய்ய வேண்டும். நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கண்டுபிடித்து அவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய நன்மைகளை செய்து சீர்பட வேண்டிய இடத்துல சீர்பட்டு ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகி காரியங்களை சரிபடுத்தணும். இதையும் செய்து கொண்டோம் என்றால் அப்புறம் நாம் பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. கட்டாயம் செய்ய வேண்டும். சில இடங்களில் நம்மை நாம் சரிபடுத்த வேண்டும். சகையுவை போல தீர்மானங்களை எடுத்து சில காரியங்களை செட் ரைட் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கல்லூரி நாட்களில் சில சகோதரங்களுக்குள், நண்பர்களுக்குள் உண்டான சில பிரச்சனைகள், அதனால் பாதிக்கப்பட்ட இருவர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் அவர்களையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எல்லாம் மன்னிப்புக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசி மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ திருவிருந்த ஆராதனைகளில் நான் பங்கெடுத்தேன். ஒரு திருவிருந்த ஆராதனையிலே திடீரென்று அன்றைக்கு என்னுடைய போதகர் இதை விளக்கமாக எடுத்து உரைத்த பொழுது அன்றைக்கு தான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. இத்தனை வருஷமாக நான் திருவிருந்த ஒழுங்காக எடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். அதேவேளை என்னால் பாதிக்கப்பட்ட என்னுடைய 2 நண்பர்களுக்கு ஒரு நாளாயிலும் நான் பேசி அதை நான் அவர்களோடு சரிபடுத்தவில்லையே, ஒரு மன்னிப்பு நான் கேட்கவில்லையே என்று சொல்லி அப்பொழுது நான் பார்த்தேன், எனக்கு அவளை கண்டுபிடிக்க தொடர்புகள் இல்லை. ஆனால் பழைய அட்ரஸ் எடுத்து வைத்து மன்னிப்பு கடிதம் எழுதி அவர்களுக்கு நான் அனுப்பினேன்.
ஒருவர் அதை பெற்றுக்கொண்டதாக தெரிவித்தார், மற்றவரை அந்த லெட்டர் போய் சேர்ந்ததோ சேரல எனக்கு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. இருந்தாலும் நான் அந்த முயற்சியை செய்த பிற்பாடு என்னுடைய உள்ளத்தில் நல்ல ஒரு விடுதலை. ஹலேலூயா, ஹலேலூயா. எனவே இதுவும் நமக்கு தேவையா இருக்கிறது. எல்லாம் செய்து விட்டேன், கர்த்தரனை மன்னித்தார், கொடாகுடி ஸ்தோத்திரம். அதே வேளையிலே எனக்கு தெரிந்த ஆள் தான், எனக்கு அறிமுகம் உள்ள ஆள் தான், அவரை தொடர்பு கொள்ள முடியும். அந்த நிமிடத்தில் ஒரு ஃபோன் பண்ணி அன்னைக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு, நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டேன், எனக்கு ஒரு உடைய உணர்வாக இருக்குது, உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கங்க அப்படி சொல்லும் பொழுது எந்த ஒரு நபரும் சரி போட்டு அதை விடுங்கன்னு தான் சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் ஒரு மன்னிப்பை கேட்க வேண்டும். மன்னிப்பதும் மன்னிக்காமல் இருப்பதும் அவங்களுடைய வேலை. ஆனால் நாம் உண்மையாக அவளிடத்தில் நாம் கேட்டு விட்டோம் என்றால் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டுவிடும். ஹல்லேலூயா. இந்த பயங்கள் எல்லாம் என்ன செய்திடும், ஓடி போயிடும். இப்போ அந்த மனுஷனை எங்கே வைத்து பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் தேவனிடத்திலும் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், அந்த ஆளிடத்திலும் நாம் ஒப்புரவாகி இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது போல தான் இருக்கணும். எந்த ஒரு மனுஷனை பற்றியும் நம்ம நினைக்கும் பொழுது, அன்னைக்கு இவனை பற்றி பேசிட்டேன், வரான், தெரிஞ்சிட்டு வரானோ இல்லையோ, ஏன் பயப்பட வேண்டியது வருது. அன்னைக்கு அந்த ஆள் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசினதுனால இன்னைக்கு அந்த ஆளு முகத்த பார்த்தோன்னே பயம் வருது. தேவையில்லாத பயங்கள். ஆகவே பேசக்கூடாது, பேசிவிட்டோம் என்றால் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படி நாம் தவறுகளை சரிப்படுத்தும் பொழுது அந்த பயங்கள் ஓடி போகும். இன்னொரு பயத்தை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்தேன் என்று ஒரு ராஜா சொல்லுகிறார். ஜனங்களுக்கு பயந்தேன். இங்கே அமலேக்கியரோடு உள்ள யுத்தத்திலே தேவன் சொன்னார், அமலேக்கியன் ஒருவனை உயிரோட வைக்காதே, அவனுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வராதே என்று சொல்லி இருக்கும் பொழுது, இவன் சவுல் ராஜா தன்னோடு நின்று யுத்தம் செய்த ஜனங்கள் சொன்னார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு யுத்தம் செய்திருக்கிறோம், நம்ம எப்படி பிடிச்சிட்டு போகாம இருக்க முடியும் என்று சொன்ன உடனே கர்த்தர் ஒரு பக்கம், ஜனங்கள் மறுபக்கம், யாருக்கு கீழ்படிவது? சவுல் பார்த்தான், ஜனங்கள் என்னோடு கூட இருந்து கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணாங்க, அவங்க சொன்னது கேட்காம இருந்தா எப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு பயந்து அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனான். அதனால் தன் ராஜாங்கத்தை இழந்தான், சீக்கிரமாக தன் ஜீவனையும் அவன் இழந்தான், பரிதாபமாக பெலிஸ்தரிடத்திலே தோல்வியும் கண்டான். இப்படி சவுலுக்கு நேர்ந்ததுக்கு காரணம், தேவனுக்கு பயப்பட வேண்டிய ராஜா தேவனுக்கு பயப்படாதபடி ஜனங்களுக்கு பயப்பட்டான். அதுதான் காரணம். அதுக்கு முன்னமே அப்படிதான், 1 சாமுவேல் 13:11-12 பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போன பொழுதும் அவன் பலி செலுத்தி விட்டு யுத்தத்துக்கு புறப்படணும்னு நின்று கொண்டிருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி காலதாமதம் ஆகி கொண்டிருந்தார். கடைசியிலே அவன் ராஜாவே பலி செலுத்தி விட்டான். செலுத்தி முடிக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து விட்டார், நீ ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை துணிகரமாய் செய்தாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஐயா, நீர் வர தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நான் இதை பயந்து செய்தேன்னு சொன்னான். அப்போ என்ன பயம்? ஜனங்கள் என்னை விட்டு என்ன செய்கிறாங்க, போயிடுவாங்க. ஜனங்களுக்கு பயம், ஜனங்கள் போயிடுவாங்க, ஜனங்கள் காத்திருக்க மாட்டாங்க, ஆராதனை முடிய டைம் ஆகுது, இப்போ பலி செலுத்துறதுக்கு டைம் ஆகுது, சாமுவேல் தீர்க்கதரிசி வரமாட்டேங்கிறாரு, இவன் இங்கே நான் காத்திருக்கலாம், ஜனங்கள் எப்படி காத்திருப்பாங்கன்னு சொல்லி ஜனங்களுக்கு பயந்து இந்த பக்கம் துணிகரம் கொண்டுட்டான். அந்த பக்கம் அந்த பயம் தெய்வீக காரியத்தில் அவனை துணிகரம் செய்ய வச்சு அவனே வந்து தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய பலியை அவன் செலுத்திட்டான். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த சம்பவம்லாம் நமக்கு எப்பொழுதும் பேசுகிறதும் சொல்லுகிறதுமான சம்பவங்கள் தான். ஆனால் கொஞ்சம் வைத்து நம்முடைய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இது மாதிரி நம்முடைய குடும்ப விஷயங்களில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் அல்லது ஊழிய விஷயங்களில் எல்லாம் நாம் ஈடுபடும் பொழுது நாம் வந்து எந்த பக்கத்துக்கு பயப்படுறோம், எந்த பக்கத்துக்கு துணிகரம் கொள்கிறோம் என்பதை நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து தேவனுக்கு பயந்து சில நேரங்களில் தேவன் சொல்கிறத கேட்டு நிற்கும் பொழுது ஜனங்களுக்கு பயப்படாமல் நிற்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அது நமக்கு நல்லது. தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு பயப்படாமல் நிற்கிற ஒரு சூழ்நிலை நல்லது. ஆனால் ஜனங்களுக்கு பயந்து தேவனுக்கு பயப்படாம ஏதாவது ஒரு காரியத்தை அங்கே செய்கிறோம்னா மாபெரும் ஆபத்தை, தீமையை அது உண்டாக்கும். அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்கு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பயந்து தெய்வீக காரியத்தை விட்டு கொடுக்கிற பெற்றோர் இருக்கிறார்கள்.
அப்ப நீங்கள் இந்த சவுலின் நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் ஒரு அன்புடன் கூட எச்சரிப்போடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு பின்னே போகாதிருங்கள். பிள்ளைகள் அன்புக்குரியவர்கள், பிள்ளைகளுக்கு பல ஆசைகள் இருக்கிறது, நல்லது. ஆனால் நம் பெற்றோருக்கு தெரிய வேண்டும் தெய்வீக காரியம் எப்படிப்பட்டது, அதிலே பிள்ளை எப்படி இருக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. பிள்ளைகளை எல்லாவற்றிலும் பிடித்து பெற்றோருடைய இஷ்டத்துக்கு தான் நடத்தணும்னு நான் சொல்ல வரல. பிள்ளைகளுடைய சில நியாயமான ஆசைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதுக்குரிய வாய்ப்புகளை கொடுங்கள். ஆனால் தெய்வீக காரியம் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் என்னை விட்டு கோவிச்சுட்டு போயிடுவானோ, இந்த பையனை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தனே, இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனே, இது எதா ஆயிடுமோ என்று சொல்லி, என் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் ஆயிருமோ என்று சொல்லி பிள்ளைகளுக்கு பயந்து தேவ காரியத்தை நீங்கள் விட்டீர்கள் என்றால் எவ்வளோ பரிதாபமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை விட்டு விடுவார். சவுல் அப்படி தானே செய்தான், வந்து ஜனங்களுக்கு பயந்து ரெண்டு விசை தேவனை விட்டு கொடுத்துட்டான். பெலிஸ்தர் விஷயத்திலும் அவன் துணிகரம் கொண்டு பலி செலுத்துறான். தேவ காரியத்தில் இவ்வளோ துணிகரமாக அவன் கை வைக்க காரணம் இந்த பக்கம் உள்ள பயம், ஜனங்கள் போயிடுவாங்கன்னு பயம். அதே மாதிரி அமலேக்கு விஷயத்திலேயே ரெண்டாவது சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சரி, பெலிஸ்தர் விஷயத்தில் நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு இன்னொரு வாய்ப்பு, நீ அமலேக்கிட்ட போ, ஆனால் என்னென்ன மாதிரி யுத்தம் பண்ணுன்னு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கும் பொழுது திரும்ப அதே போராட்டம் அங்கே வருது. ஜனங்கள் போ சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து கஷ்டப்பட்டோம், நம்ம கொஞ்சம் அனுபவிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அவன் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா இதில் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, நம்முடைய தேவன் கட்டளை கொடுத்துட்டார், அதனால் நீ என்கிட்ட இதை எதிர்பார்க்காத, நம்ம வந்து கஷ்டப்பட்டது உண்மை தான், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியணும், இதில் ஒன்றும் நம்ம தொடக்கூடாது, இந்த மாடுகள்லாம் நம்ம தூக்கிட்டு கொண்டு போகக்கூடாது என்று அவன் சொல்லியிருக்கலாம். அவன் அது சொல்ல அவனுக்கு வரல, ஏன்னா அவனோடு நிற்கிற ஜனங்கள் சொல்லி அந்த ஜனங்களை பற்றி பயப்பட்டான். பயந்து திரும்பவும் ரெண்டாவது விசை தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியலை. அப்பொழுது தேவன் அவனை கைவிட்டார். நீ தேவன் என்ன நினைக்கிறா தெரியுமா, நான் உனக்கு தந்த தேசம், நான் உனக்கு தந்த ஜனங்கள், அப்போ நீ எனக்கு பயப்படணுமா அவனுக்கு பயப்படணுமா? அப்போ நீ ஒரு சுயநலக்காரன், உன் ஜனங்களெல்லாம் நீ கட்டி காத்து வச்சு நீ என்னைக்கும் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கிற, உனக்காக வேண்டி நீ என்னை விட்டு போடுகிறாய். உனக்காக, உன்னுடைய பதவிக்காக, உன்னுடைய நன்மையை நீ நினச்சி, நீ என்னுடைய வார்த்தையை கவனிக்காம விட்டு அவங்கள பிரியப்படுத்தி அவங்களோட இருக்கலாம்னு நினைக்கிற, நினைக்க மாட்டாய்ன்னு சொல்லி கர்த்தர் தீர்ப்பு கூறிவிட்டார். அதுதான் இந்த ஸ்டாண்ட் எடுத்தா இதுவும் இருக்காது அதுவும் இருக்காது. இதை எல்லா தெய்வ மக்களும் புரிந்து கொள்ளணும். பிள்ளைகளுக்காக வேண்டி கர்த்தரை விட்டால் பிள்ளைகளும் நிற்க மாட்டாக, கர்த்தரும் உங்களோடு இருக்க மாட்டார், ரெண்டும் இழந்து பரிதாபமான நிலைக்கு வருவார்கள். உங்களால் வழிநடத்தப்படுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோடு நிற்கிறாங்க, நல்லது. ஆனா நீங்க எந்த விஷயத்தில் அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக தேவனை விட்டீங்களோ, தேவனையும் இழப்பீங்க இவங்களையும் நிச்சயமா இழப்பீங்க, நிற்கவே மாட்டார். அநேகர் ஊழியத்தில் இப்படி ஆகிறத நான் பார்த்துருக்கிறேன். நானும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கேன். நம்ம பேசுகிறவளும் கவனத்தோடு பயத்தோடு தான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இந்த காலத்தில். ஆனாலும் நான் சொல்லும் பொழுது பாருங்கள், நாம் யாரையும் நமக்கு உதவிகரமானவர்கள் நமக்காக நிற்பாங்கன்னு நினச்சோம்னா அங்கே தான் தோல்வியே வரும். நமக்காக நிற்கிறதுக்கு மனிதர்களை நாம் சேர்க்க வேண்டாம். எந்த ஊழியத்திலும் சரி, ஊழியக்காரர்களும் இங்கே இருக்கிறீர்கள், படிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும், எந்த இடத்துல போனாலும் நமக்காக இவங்க நிற்பாங்க, நமக்காக இவங்க பேசுவாங்க என்று சொல்லி, நம்முடைய தேவையை இவங்க சந்திப்பாங்க என்று சொல்லுகிற எண்ணங்களோடு யாரை நினைக்கிறோமோ அந்த ஆள் மூலம்தான் உங்களுக்கு வீழ்ச்சியே இருக்கிறது, சந்தேகமே கிடையாது. ஆமேன். நான் சொல்றது எவ்வளவு உங்களுக்கு புரியுதோ தெரியல அன்பானவர்களே. கர்த்தர் இந்த சிந்தனைகளை தர்றதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான விஷயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே தேவனை சார்ந்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உனக்கு மகாபரிய கேடகம், உனக்கு பலனுமா இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ எனக்கு பயப்படு, எனக்கு பயப்படு, ஜனங்களுக்கு பயப்படாத. ஜனங்களை உன் பக்கத்தில் நிறுத்துகிறது நான் நிறுத்தாவிட்டா நீ ஆயிரம் காரியம் அங்கே வித்த காட்டினாலும் ஒருத்தனும் உன் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான், நிற்க மாட்டான், நான் நிறுத்தினா தான் நிற்பான். அல்லேலூயா, அதுதான் தேவன் சொல்றது. அப்படி நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் காரியத்திலையும் அப்படித்தான், உங்க ஆபீஸ்லயும் அப்படித்தான், உங்க வேலை ஸ்தலங்கள், உங்களோடு இருக்கிறவர்களை நீங்கள் நடத்துகிற விஷயத்திலும் அன்பா இருங்கள், கடுமையா நிக்காதிருங்கள், அணைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக நடத்துங்கள். ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுவதை விட்டுவிட்டு இவங்களை நம்ம தக்க வச்சிருக்கணும், திருப்தியா வச்சிருக்கணும், அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பயப்பட ஆரம்பித்தோம்னா தேவனை இழப்போம். சவுல் பயங்கரமான தீமைக்கு ஆளானான். இதே சவுலுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் படிக்கலாம். 1 சாமுவேல்
பதினெட்டு பனிரெண்டு வாசியுங்கள். பதினெட்டு பனிரெண்டு. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இப்ப பாருங்க, அடுத்தது சவுல் யாருக்கு பயப்படுறான் சொல்லுங்க. அப்ப சவுல் வாழ்க்கை முழுசும் பயம், போட்டிருக்க ட்ரெஸ் தான் ராஜா ட்ரெஸ், தலையில வச்சுக்கதான் கிரீடம், பெரிய யுத்த வீரன் சவுலுக்கு பேரு. ஆனா உள்ளுக்கு முழுசும் என்னதுதான் சவுலுக்கு, ஒரே பயம்தான். ஒரு பக்கம் ஜனங்கள் சிதறி போயிடுவார்களோன்னு பயம், ஜனங்களை கண்டு பயம். அடுத்தது இப்போ இந்த கோலியாத்தை கண்டு பயந்து கொண்டிருந்தானே ஒரு சூழ்நிலை, அதுல ஒருத்தனை உதவியாய் தேவன் எழுப்பினார், அவன் தான் சிறு தாவீது. இப்ப அந்த உதவியாய் வந்த தாவீதை கண்டு இவனுக்கு என்ன ஆயிடுச்சா, இப்போ பயம். பயத்தினால் தன் வாழ்க்கையை இழந்து போன ஒரு ராஜா இந்த சவுல் ராஜா. பாருங்க, தாவீதை கண்டு ஏன் பயப்பட்டான்னா, இந்த தாவீது வல்லமையா எழும்பி வருகிறான், நானோ வல்லமை குறைந்து போகிறேன், என்னை விட்டு தேவன் விலகி விட்டார். ஏன்னா ரெண்டு தடவை தப்பு பண்ணியாச்சு, கீழ்படியாம பண்ணியாச்சு, தேவன் விலகி விட்டார், இவனோடு தேவன் இருக்கிறார். அப்போ என்ன செஞ்சிருக்கணும், இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்குல்ல, தன்னை விட்டு தேவன் விலகினார்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குதான், வசனத்திலே எழுதியிருக்கு, தாவீதோடு தேவன் இருக்கிறார்னு தெரிஞ்சாச்சு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், இனி வேற வழி இல்லை, அவனுக்கு நடலையாவது நம்ம இருந்து காப்பாற்றப்படுவோம்னு ஆகுது, இவன் அவனை நல்லா வச்சிருக்கணும். அதுக்கு இல்லாம அவனை பிடித்து தூர தள்ளினான், ஆயிரங்களுக்கு அதிபதியா போய் உட்காரு போ என்று சொல்லி தள்ளிவிட்டான், பயந்து தள்ளினானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலர் நினைச்சிருப்பாங்க, தாவீது சவுல் தாவீது ராஜ் தாவீது வந்து கோலியாத்தை ஜெயித்தனால நல்ல பட்டாளத்துல பழக்கி எடுக்கணும்னு சொல்லி அவன் ஆயிரத்துக்கு அதிபதியா வச்சிருக்காரு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா சவுலுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு பயத்தின் காரணமாகத்தான் அவன் அந்த மாதிரி செஞ்சான். பாருங்க, பயம் நமக்கு கீழ இருக்கிறவளை குறித்து நமக்கு என்ன பயம், இந்த பயம் தேவையில்லாத பயம் அல்லவா? மறுபடியும் சொல்லுகிறேன், சில பெற்றோருக்கு பிள்ளைகளை கண்டாலே பயம் இருக்கா இல்லையா, வெளியே சொல்ல மாட்டார்கள், ஒரே பயம் பயம் பயம். எதுக்கு பயப்படணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்து தேவனுக்கு முன்பாகவும் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் பெற்றோர் இருப்பீர்கள் என்றால் பிறகு பிள்ளைகளை பற்றி நீங்க ஏன் பயப்படணும், நான் இப்ப சொன்ன காரியத்தில் ஏதாவது தவறி இருப்பீர்கள் என்றால் சரிப்படுத்துங்க, தேவ சமூகத்திலே தாழ்த்தி சரிப்படுத்துங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யாம விட்டேன், பச்சைவாதம் பண்ணிட்டேன், என்ன மன்னியும். எந்த தப்புக்கும் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கலாமே. அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு, எப்பா அன்னைக்கு சொத்து பங்கு வச்சதில் நான் கொஞ்சம் பாரபட்சம்தான் காட்டிட்டேன்ப்பா, மன்னிச்சிக்க, அன்னைக்கு இந்த சூழ்நிலை அப்படி நெருக்கம் அப்படி ஆகிப்போச்சு, நீ பரிசுப்படுத்தாத, விட்டுரு, நான் உனக்காக ஜோம் பண்ணுகிறேன், இனி எனக்கு ஒன்றும் செய்யக்கில்லை, ஜோம் பண்ணுறேன் சொல்லியா சரிப்படுத்துங்க. எப்போ தப்பை நம்ம சரிப்படுத்தணும்ல, அதுக்கு பிறகு பிள்ளைகளை கண்டு நான் பயப்பட வேண்டிய தேவை என்ன? ஆமீன். கிடைச்சுதா, யூ காட் இட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயம் இருக்கக்கூடாது, பிள்ளைகளை கண்டு பயமே இருக்கக்கூடாது. எந்த பயம் இருக்க, நாம் பிள்ளைகளுக்கு கரெக்டாக இருப்போம், தேவனுக்கு முன்பாக கரெக்டாக இருப்போம், சரியில்லாததை சரிப்படுத்துவோம், ஒப்புரவாக வேண்டியதை ஒப்புரவாவோம், அதுக்கு பிறகு பயம் என்பது தேவையே இல்லை, அல்லேலூயா. அதே போல கம்பெனியில் ஆஃபீஸில் அல்லது ஊழியத்தில் உங்களுக்கு கீழே லேட்டாக பின்னால் வந்த ஒரு ஆள் ஜூனியர், அவர் நல்லா ஷைன் பண்ணி எழும்பி வாரார், உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி உதறலெல்லாம் வரக்கூடாது, உதறலெல்லாம் வரக்கூடாது, அது சரியான சுபாவம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேட்டாக வந்த ஆள் தான், லேட்டாக ஜாயின் பண்ண ஆள், 10 வருஷத்துக்கு பிறகு ஜாயின் பண்ண ஆள், 5 வருஷத்துக்கு பிறகு ஜாயின் பண்ண ஆள் தான், ஆனால் இன்னைக்கு நல்லா ஷைன் பண்ணி அவன் உயர்ந்து வரான்னு சொன்னால் பயப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவரே நீங்க என்னை நடத்துகிற பாதை அதுல நான் உமக்கு முன்பாய் சரியா இருக்க விரும்புகிறேன், அதை நான் இழந்து போக விரும்பல, நீங்க எனக்கு எதை வச்சுக்கீங்களோ அதை தாங்கப்பா, அதுல என்ன நடத்துங்கப்பா, அப்படி நீங்க போராடுங்க ஆண்டவர் பாதத்துல. அவனை தட்டுங்கன்னு சொல்லாதீங்க ஆண்டவர்கிட்ட, அவனை எப்படி தட்டி போடலாம், அவனை எப்படி கட்டி போடலாம், அவனை எப்படி எழும்ப விடாம ஆக்கலாம், அப்படி போகக்கூடாது. அவனை கண்டு பயந்து அவன் 4 கம்ப்ளைண்ட் மேலிடத்துல சொல்லி அவனை இங்கிருந்து அங்க தூக்கி தள்ளிடலாமா, இதெல்லாம் நினைக்க கூடாது. அவனை பற்றி நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அல்லேலூயா, கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தருக்கு பயப்படுங்கள். நீங்கள் உங்களுக்கு பின்னால வந்து வளருகிற இன்னொருத்தனுக்கு என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள், அல்லேலூயா. சிலருக்கு வேற தப்பு என்ன தெரியுமா, ஒருத்தர் ஜூனியரா வந்து அவர் நல்லா வருவார், உடனே பயந்து அவர் எப்படியெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறா அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுவும் சிலவளை குழப்பத்தில் முடிச்சிடும்.
உன்னை தேவன் எப்படி பழக்கி வச்சிருக்காரோ உன் ஸ்தானத்துல நீ அப்படி செய்யணும்னு தான் கர்த்தர் ஒன்னா வச்சுக்கிறாரு. அவன் ஸ்தானத்துல அவன் செய்ய வேண்டியதுக்கு அவனுக்குள்ள கிருபைகளை புதுசா கொடுத்துருக்கிறாரு, அவன் பயன்படுறான். உடனே அதே மாதிரி நீ ஆகணும்னு நினைச்சினா சரியே வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரிஞ்சா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ஒரு விதத்துல பயன்பட்டு இருக்கேன், ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாரு, இன்னொருத்தர் இன்னொரு விதத்துல பயன்படுறாருன்னு வச்சுங்க, உடனே நான் அதுக்கு ஆசைப்பட்டு அவரை போல பயன்படணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன செய்திருவேன், இழந்துருவேன். இந்த ஓட்டம் ஓடுறதுக்கு கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்குள்ள கிருபை எனக்குள்ள வச்சுக்கிறாரு, அந்த ஓட்டத்துல என்னை பயன்படுத்துகிறார், நான் அதிலே பலப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் யாரோ ஒருவர் நல்லா பயன்பட்டுட்டாரு, அவருக்கு நிறைய ஆள் கூடுகிறது, அவருக்கு ரொம்ப நல்ல காரியங்கள் நடக்கிறது, அதனால நம்ம ரூட்டை மாற்றி அவருக்கு ரூட்டை நம்ம பிடிப்போம்னு சொன்னா இந்த ஓட்டத்தை நான் என்ன செய்து விடுவேன், இழந்து விடுவேன். இதெல்லாம் ஒரு வித பயம் செய்கிற வேலை. பயம், நமக்கு ஆள் கூட இல்லையே, இல்லைன்னா நமக்கு காரியம் நடக்கல, அவங்களுக்கு பயங்கரமா நடக்குது, இப்படி சொல்லி கர்த்தரை விட்டு விட்டு, கர்த்தர் நமக்கு வகுத்த வழிகளை விட்டு விட்டு, கர்த்தர் நம்மை வளர்த்தி ஆளாக்கி வைத்திருக்கிற அந்த அனுபவங்களை விட்டு விட்டு வேறு காரியங்களை தெரிந்தெடுக்க போவதும் ஒரு வித பயத்தினால்தான். அந்த பயமும் தீமைக்கு நேராக தான் நடத்தும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் சில இடங்களில் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கவே கூடாது. எனவே சவுலின் பயம் அவனை வீழ்த்தி விட்டது. அவன் பயந்து பயந்து தனக்கு உதவிகரமாய் கர்த்தர் கொடுத்த தாவீதை கண்டு அவன் என்ன செய்தான், பயந்தான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், மாமியார்கள் தங்களுக்கு உதவிகரமாய் தேவன் கொடுத்த மருமகள்களை பயங்கரமான பகையாளியாய் நினைக்கிறார்கள், பகையாளியாக நினைக்கிற. ஏன்னா ஒரு வித பயம், ஒரு வித பயம் இருக்கிறது, உள்ளே இருக்கிற அந்த பயம்தான் அவள் அவள் நினைக்கிறார்கள், இப்பவுமே எல்லாம் இது பண்ணா இவா எல்லா அதிகாரத்தையும் எடுத்துருவாளா, என்னை வீட்டில் ஒரு அதிகாரம் இல்லாமல் என்னை ஆக்கி விடுவாளா என்கிற பல பயம், கடைசி காலத்தில் என்னை கவனிப்பாளா என்று சொல்லி அதுக்காக ரொம்ப அதிகாரம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேணும்னு வைராக்கியத்தில் அதிகாரம் காட்டுறது கிடையாது, அவங்க நினைக்கிறாங்க தன்னுடைய மதிப்பை வீட்டில் நிலைநிறுத்தணும்னா மருமகளை அடிக்கடி அவளை இவளைன்னு சத்தம் போட்டு அடித்து தட்டி வைத்தா தான் தனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உள்ள கிடக்கிற ஒரு வித பயம். இந்த மாதிரி பயங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது. இந்த மாதிரி பயந்து அந்த மாமியார் செயல்படுறது மருமகளை பெரிய தீவிரவாதியாக மாற்றிடு. அப்புறம் வீட்டுக்குள்ளே தீவிரவாதம் தான் நடக்கும். நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்க பல வேளைகளில் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளையும் அப்படித்தான், சில பெற்றோர்கள்னால தான் சில பிள்ளைகளும் தீவிரவாதமாக மாறுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே உள்ளே இருக்கிற சில பயங்கள் கட்டாயம் மாற வேண்டும். சில மாமியாருக்கு ரொம்ப பயம், மகன் அவளோட நல்ல பற்றுதலாக இருந்துருவான், என்ன நேசிக்க மாட்டானோ, இப்படிலாம் இருக்கு சில மாமியாருக்கு. என்ன பயம், மகன் வந்து இவங்களோட பற்றுதலாக இருக்க மாட்டானா மருமகளோட நல்லா இருப்பானா, யாரோட நல்லா இருக்கணும், எதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தீர்கள், அவனுக்கு ஒரு மருமகள் அவனுக்கு ஒரு மனைவி வேண்டும், அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனால் வீட்டுக்குள்ளே பயங்கர போராட்டமாக இருக்கும். அவன் பாவம் ரெண்டு பக்கம் கிடந்து தத்தளிப்பான். அவனுக்கு பெற்றெடுத்து வளர்த்த அம்மாவையும் கைவிட வழி இல்லை, அவனுக்கு கைப்பிடித்து அவனை நம்பி கைப்பிடித்து வந்திருக்கிற மனைவியையும் இது பண்ண வழி இல்லை, ரெண்டு பேருக்கும் நடுவில் கிடந்து என்ன சொல்றது இருதலை கொள்ளி எறும்பாக அவன் படுகிற பாடு பயங்கரம். இல்லை ஞானமாக இருக்க வேண்டும். அவனுக்கு மனைவி என்று சொன்னால் இந்த தாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி அவன் நல்லா நேசிக்கணும், மனைவியோடு அவன் நல்லா இருக்கணும். தாய் என்கிற ஸ்தானத்திலே தாயும் மகனும் உள்ள உறவு அது சரியா இருக்கணும். அந்த அளவோடு நின்று கொள்ள வேண்டும், திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல ஒரு வித உரிமை போராட்டத்தை பயத்தினால் அங்கே ஆரம்பிக்க கூடாது. பயம், மகன் விலகி போயிடுவானோ என்கிற பயத்தினால தேவையில்லாத உரிமை போராட்டம், அதிகார போராட்டம், இவைகளை வீட்டுக்குள்ளே யாரும் ஆரம்பிக்க கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இவைகளை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி நல்ல முறையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்றாயிருக்கும். பயங்களை தூரே அகற்றி விடுங்கள். ஹல்லேலூயா. எந்தவித பயங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாலும் வித்தியாசமான தீமைகளையும் கெட்ட சுபாவங்களையும் வீண் குழப்பங்களையும் அது உள்ளத்துக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவைகளை புரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், நாலு பேரை வைத்து நடத்துகிறவர்கள் இவ்வித பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஊழியத்தில் எல்லாம் பல்வேறு நிலையில செய்கிறோம். இங்க எத்தனையோ லீடர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஊழியர்கள். நாம் பலரை வைத்து பல விதங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம், பலவித ஊழியங்களிலே.
இந்த பயம் உள்ளத்துல வரவே கூடாது. என்னை விட எனக்கு கீழே இருக்கிறவங்க பயன்படுறாங்களோ அவங்கள பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தணும், வாசல்களை திறந்து கொடுக்கணும், அவர்கள் நன்றாய் பயன்படுத்தணும், அவர்கள் சொல்ல வேண்டிய ஆலோசனை கொடுக்கணும், சீர்திருத்த வேண்டிய சீர்திருத்தத்தை கொடுக்கணும். இப்படி நாம் நல்ல முறையில் உண்மையாக செய்வோம் என்றால் அவர்கள் தான் கர்த்தருக்கு முன்பாக சித்தி பெற முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சவுலுக்கு வந்த கதியை பார்த்தீங்களா? ஆனால் தாவீது எவ்வளோ அழகாக செய்தான், தாவீது எவ்வளோ அழகாக செய்தான். அவன் யாரை பற்றியும் பயப்படவே இல்லையே, கடைசி காலம் வரைக்கும் ஒருத்தரை பற்றியும் பயப்படலை. அவனுக்கு எந்த பாதிப்பும் பிரச்சனையும் இல்லை. பயந்த சவுலுக்கு தான் அவ்வளவு பாதிப்பும் பிரச்சனையும் வந்தது, பயப்படாத தாவீதுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எனவே வீண் பயத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் கர்த்தருடன் சரியாக இருங்கள். நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாத்தீங்களா, இங்கே ஒரு தாலந்தை பெற்றவன் வந்து எஜமான்ட்ட கணக்கு கொடுக்கும் போது சொல்றான், நான் தாலந்தை என்ன செஞ்சிட்டேன் சொல்லுங்க, புதைச்சு வச்சிட்டேன். ஏன் புதைத்து வைத்தேன்? பயந்து. பயந்து தாலந்துகளை என்ன செய்யல, பயன்படுத்தல. காரணம், அவனுக்கு ஒரு பயம், இந்த ஒரு தாலந்தே அந்த மனுஷன் தந்தான், இதை நான் எடுத்து வியாபாரம் பண்ண தொடங்கினால் உள்ளதையும் இழந்து விடுவேனோ, நாளைக்கு அவன் முன்னால நிற்கும்போது அவன் தந்த ஒன்றை திரும்ப செலுத்த முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தினாலே அவன் உள்ளதை கொண்டு பயன்படுத்தாம என்ன செஞ்சிருக்கிறானா, புதைச்சு வச்சிருக்கிறானா. பாருங்க, இன்றைக்கு அநேகர் பயன்படாமல் இருக்க காரணம் என்ன? இப்படிப்பட்ட பயம், இப்படிப்பட்ட பயம். நான் செயல்பட்டால் என்னதான் ஆயிடுமோ, யாரும் இன்னும் சொல்லிடுவார்களோ, குற்றம் சொல்லி விடுவார்களோ, அல்லது ஏதாவது பேசி விடுவார்களோ, என்னை கிண்டல் பண்ணி விடுவார்களோ, என்னை அப்படி நினைத்து விடுவார்களோ, என்னை இப்படி நினைத்து விடுவார்களோ. இப்படிப்பட்ட வீணான பயங்களினாலே இருக்கிற திறமைகளை, தாலந்துகளை தங்களுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். ஆமேன். இருக்கிறார்களா? நமக்குள்ளேயும் இருக்கிறார்கள். என்ன பயம்? யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, பரியாசம் பண்ணிடுவாங்களோ, அப்படி சொல்லுவாங்களோ, இப்படி சொல்லுவாங்க, இதுக்கு பயந்து எல்லாம் புதைச்சி வைப்பாங்க. ஒரு நாள் அவர் வருவார், எஜமான் வருவார், கணக்கு கேட்பார், உன் கையில் நான் இந்த தாலந்தை கொடுத்தனே என்ன பண்ண, அது நான் பயந்து புதைச்சி வச்சிட்டேன், போடா இருளுக்கு போடான்னு தள்ளி விட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளோ எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை பாவம் பயந்து போயிட்டியா, போ வா 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 என்று சொல்லி உள்ளேயா கூடுவார், தட்டியா தருவார். பாவம் அப்படில பயந்துட்டான், இல்லாட்டா நல்லா செஞ்சிருப்பான், பாவம் போப்பா உள்ள போ அப்படியே சொல்லாரு. அவனை சோம்பல் உள்ள ஊழியக்காரன் சொல்லி புறம்பான இருளுக்கு தள்ளுகிறார். எனவே அன்பானவர்களே, பயந்து நான் இதை செய்தேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை. பைபிள் அப்படி இடமே கொடுக்கல. பைபிள் சொல்லுது, இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. எனவே பயத்தை ஜெயிக்க வேண்டியது கட்டாயம். இந்த பயம் என்பது பலவிதமான நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே மோதிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி நாசப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பயன்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பயம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எஜமானுக்கும் அவன் பயந்தான், நான் உமக்கு பயந்தேன் என்று சொன்னான். உமக்கு பயந்தேன், நீ ஏதாவது கேட்டுருவீர், ஏதாவது செய்திருவீர்னு பயந்தேன், அதனால உள்ளதை உள்ளபடி தந்துடணும்னு நினைச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி தப்ப முடியாது. ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தீர், ரட்சித்த பக்குவத்தில் பவ்யமா வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போவார்கள் சிலர். இதே மாதிரி, ஆண்டவரே நீங்க என்ன ரட்சித்தீங்கல்ல, நான் கரெக்டா இருக்கிறேன், இந்த வந்துட்டேன் உங்ககிட்ட. ஆண்டவர் என்ன சொல்லுவார், உனக்குள்ள ஒரு ரட்சிப்பை வச்சனே, இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுத்தியா, அறியாத ஒருத்தனுக்கு என்னை பற்றி நீ சொன்னியா, என்னை பற்றி அறியாத ஒரு ஆளுக்காவது நீ சொன்னியா, உனக்குள்ள வச்சிருக்கிற அழகான ரட்சிப்பு என்கிற தாலந்து, அழகான பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அழகான அபிஷேகம், இதெல்லாம் உனக்குள்ள கொடுத்தனே, இதை ஒருத்தனுக்காவது இதை வச்சு என்னை பற்றி நீ சொன்னியா, இல்ல ஆண்டவரே அது பயந்து பயந்து நான் அப்படியே வந்துட்டேன் பாருங்க போன்னு தள்ளிடுவாரு. இதெல்லாம் நான் ஒரு ஜோக்கு போல சொன்னாலும் அந்த உவமையை கர்த்தர் ஏன் எழுதி வைத்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தன் பயந்து சொன்னான்னு சொல்லி பாவம் போட்டுன்னு ஆண்டவர் உள்ள விடல,
அவனையும் மகா கடினமாய் தண்டித்து தள்ளினார். இது மாதிரி ஆயிடக்கூடாது. எனவே கர்த்தர் நமக்கு என்ன தாலந்துகளை தந்திருக்கிறாரோ, மனுஷனுக்கு பயப்படாம, யாருக்கும் பயப்படாம, நாம் தேவனுக்கு பயந்து செய்ய வேண்டியதை செய்வோம், சொல்ல வேண்டியதை சொல்லுவோம், நடத்த வேண்டிய முதலில் நடத்துவோம், நடக்க வேண்டிய வழியில நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்திலே இந்த ஒரே வார்த்தைக்காக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்படி மிக அன்போடு கேட்கிறேன். பயம் வேண்டாம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவரோட பேச தொடங்குங்கள், பேச தொடங்குங்கள். ஏதாவது குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்த உள்ளே இருக்கிறதுன்னு சொன்னா அதை மறைத்து வைக்க வேண்டும். இந்த நேரம் அதை அறிக்கை பண்ணுகிற நேரம். எல்லாரும் அதுக்காக இந்த டைமை தயவு செய்து பயன்படுத்துங்க. என்னை இன்னும் சுத்திகரிங்கப்பா, எனக்குள்ளே மறைந்திருக்கிற இந்த குற்றம். ஒருவேளை தேவன் பழைய சில காரியங்களை உணர்த்தி தந்திருப்பாருன்னு சொன்னால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நபரிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை அல்லவா? அதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதுக்குள்ள வாய்ப்பை தருவார். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது அது முற்றிலும் உங்கள் இருதயத்தை விட்டு நீங்கி போகும். அந்த செயலின் காரணமாக இனி வாழ்க்கை முழுசும் ஒரு நாள் ஒரு பய உணர்வு, குற்ற உணர்வு வரவே வராது. ஹல்லேலூயா. நம்ம கிளியர் ஆகிடுவோம், நம்ம கிளியர் ஆகிடுவோம். ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயந்து தேவனுக்கு விரோதமாய் துணிகரம் கொண்டு செயல்படுகிறவர்கள் யாராகிலும் இங்கே இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயந்து தேவ காரியங்களிலே குறை வைக்கிறவர்கள், ஸ்தோத்திரம். ஜோமனுங்க, தாழ்த்தி ஜோமனுங்க. அந்த தவறு அப்படியே மாறணும் இன்றைக்கு. இனிமேல் நான் தேவனுக்கு பயப்படுவேன், மனுஷனுக்கு பயந்து தேவனுடைய காரியங்களை குறைத்து கொள்ள மாட்டேன். அது உறுதியாக இருக்கணும். சவுலுடைய வாழ்க்கை மகாவரிய எச்சரிப்பாக இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, ஆனால் அவனால் தொடர முடியவில்லை. காரணம், அவனுக்குள் வந்த தேவையில்லாத பயங்கள். அந்த பயத்துக்கு அவனுக்கு கை கொடுத்தது அவனுடைய சுயநலம். சுயநலத்தினால் வந்த பயங்கர பயங்கள் வாழ்க்கையை தொலைத்து கட்டிவிட்டது. நமக்கும் அப்படிதான். சுயம் என்பது மகா மோசமானது. அந்த சுயம் எழும்பும் பொழுதுதான் இவ்விதமான பயங்கள் உள்ளத்தில் தங்குகிறது. அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமாக்குறது, குடும்பத்தையே நரகமாக்குகிறது. அன்பு கூற வேண்டிய இடத்துல அன்பு கூற முடியல, அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்க முடியல. எப்பவும் கொந்தளிப்பு, எப்பவுமே ஏதோ பேச்சு, உள்ளமும் கொந்தளிப்பு. நாவை திறந்தால் வீடே யுத்தகலமாய் மாறுகிறது. ப்ரைஸ் த லார்ட். தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் உள்கடப்பு ஒரு பயம், உள்கடப்பு ஒரு பயம். அந்த பயம் என்கிற வேரை இன்றைக்கு பிடுங்கி எரிய முடிந்தால் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா பயங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும். உங்கள் ஸ்தானத்தை ஒவ்வொருவரும் பிடுங்கிக் கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் தேவனோடு சரியாக இருந்தால் உங்கள் ஸ்தானத்தையோ உங்களுடைய காரியங்களையோ யாரும் பிடுங்கி கொண்டு செல்ல தேவன் விட மாட்டார். தேவனே அதற்கு பாதுகாவலர். அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படணும்? நீங்கள் தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க, தேவனோடு சரியாகுங்க, மனுஷரோடும் ஒப்புரவாக இருங்க, யாவரோடும் சமாதானமாக இருங்கள். வீணான பயங்களை எடுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புருஷனை பற்றி தேவையில்லாத பயம். இவர் என்னோடு கடைசி வரை உண்மையாக இருப்பாரா, இருப்பாரா, இருப்பாரா என்று. இந்த பயத்தினாலே எவ்வளவோ டேமேஜஸ் வந்து கொண்டே இருக்கிறது. மனைவியை கண்டு சிலருக்கு பயம். ஓ, நான் சரியாய் சம்பாதிக்க முடியலையே, என் சரீரத்தில் பலன் இல்லையே, எனக்கு அதை போல இல்லையே, இதை போல இல்லையே, அந்த வசதி இல்லையே, இந்த வசதி இல்லையே, என் மனைவி என்னோடு இருப்பாளா, எனக்கு உண்மையாக இருப்பாளா என்று சொல்லுகிற தேவையில்லாத பயம். சகோதரா, அந்த பயத்தின் வேரை பிடுங்கி எறிந்து போடு. கர்த்தர் உனக்கு மனைவியை தந்தார், கர்த்தர் உனக்கு கணவனை தந்தார். அந்த கர்த்தருக்கு நீ உண்மையாக இருந்தால் எல்லாவற்றையும் பாதுகாத்து தருவார். பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை குறித்து பயமா? அதனால பூட்டி பூட்டி வைக்கிறீங்களா? ஒரு தாள் அந்த புதைச்சு வச்சவன மாதிரி புதைச்சு வைக்கிறீங்களா? முன்னேற்றத்துக்கான காரியங்கள் செய்யலையா?
பயப்படாதிருங்கள். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டியதை தைரியமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்குள் போராட்டங்கள், அடிக்கடி போராட்டங்கள், மாமியார் மருமகள் பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை, சகோதரன் சகோதரன் பிரச்சனை, உள்ளத்தின் ஆழத்தில் கிடக்கிற இந்த பயங்களை தள்ளும் பொழுது ஆமேன், நீங்கள் தைரியமாய் விசுவாசமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்குள்ளேயே மறைந்து கிடக்கின்ற பயங்களை எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் வெளியே தள்ளுகிறேன், வெளியே தள்ளுகிறேன், வெளியே தள்ளுகிறேன். அந்த வேர்கள் எல்லாம் அப்படியே பிடுங்கி எரியப்படட்டும் அப்பா. இனி அப்படிப்பட்ட பயங்கள் எனக்குள் வரக்கூடாது. நான் விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்குள் திடனாய் முன் செல்ல உதவி செய்யுங்க. ஆமென். என் குற்றங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும். இனிமேல் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபக்கம் நான் ஆண்டவரே உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயப்படுகின்ற நல்ல பயத்தோடு கூட முன் செல்ல எனக்கு கிருபை தாரும். வீணாய் மனிதர்களுக்கு பயப்படுகின்ற அந்த பயங்களை என்னை விட்டு அகற்றித்தாரும். என் சொந்த குடும்பத்துக்குள் தேவையில்லாமல் என் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற பயங்களை மாற்றித்தாரும். நான் வழி நடத்துகிற மக்களை குறித்து எனக்குள் உண்டாயிருக்கிற பயங்களை மாற்றித்தாரும். அல்லது ஆண்டவரே நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மற்றவர்களை பற்றி எனக்குள் எழும்புகிற பயங்களை குறித்து ஆம்பின் அந்த பயங்களை மாற்றி தாரும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாருக்கு கீழே வேலை பார்க்கிறேனோ, யாருக்கு கீழே ஊழியம் செய்கிறேனோ, அந்த நபர்களை குறித்தும் எனக்குள்ளே தேவையில்லாத பயங்கள், அந்த பயங்களை எல்லாம் என்னை விட்டு மாற்றி போடும் தகப்பனே, மாற்றி போடும் தகப்பனே. இந்த பயங்களினாலே சில வேளை ஒழித்துக் கொள்ளுகிறேன், இந்த பயங்களினாலே சில வேளை பொய் பேசுகிறேன், இந்த பயங்களினாலே ஓடுகிறேன், இந்த பயங்களினாலே மற்றவர்களுக்கு சில காரியங்களை நான் செய்து போடுகிறேன், இவைகளை எனக்கு மன்னித்தருள் என்று கர்த்தருடைய பாதத்திலே கெஞ்சுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் சகல பயங்களை நம்மை விட்டு அகற்றுவாராக, விசுவாசத்தினால் நம்மை நிறைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவித பயங்கள் மாறட்டும், மனித பயங்கள் மாறட்டும், மரண பயங்கள் மாறட்டும், வியாதியை குறித்த பயங்கள் மாறட்டும், பிசாசை குறித்த பயங்கள் மாறட்டும், நாளை தினத்தை குறித்த பயங்கள் மாறட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் எல்லாவித பயங்கள் மாறி போவதாக, மாறி போவதாக. குற்ற உணர்வினால் வருகிற பயங்கள் மாறி போவதாக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த உள்ளான பயங்கள் சரியாகி நல்ல ஒரு விடுதலையும் தெளிவும் எங்களுக்குள் வரட்டும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னது போல விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இயேசு நீங்க சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பலவிதமான நூதனமான பயங்கள் சிலருடைய உள்ளத்துக்குள்ளே குடியிருந்து அவருடைய வாழ்க்கையே மோசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சவுலுக்குள் குடியிருந்தது போல மனித பயம், தனக்கு உதவியா இருக்கிறவர்களையே சந்தேகப்பட வைக்கிற பயம், தனக்கு உதவி செய்கின்ற தன்னிடத்திலிருந்து வளர்ந்து வருகிறவர்களையே பயமாய் நோக்குகின்ற அந்த தேவையில்லாத பயங்கள், இப்படிப்பட்ட பல பயங்கள் இருக்கிறதப்பா. இவைகளையெல்லாம் மனித உள்ளங்களை விட்டு மாற்றி நிச்சயமாய் ஒரு நல்ல விடுதலை தந்து கர்த்தர் பேரில் ஒரு பெரிய விசுவாசம், கர்த்தர் என்னை வைத்த ஸ்தானம், கர்த்தர் என்னை பயன்படுத்துகிற அனுபவங்கள், கர்த்தர் என்னை நடத்துகிற காரியங்கள், எனக்காக அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் எல்லா உள்ளங்களிலும் வரட்டும் அப்பா. தேவனே, மனித பயங்களும் மற்றுள்ள தேவையில்லாத பயங்களையும் முற்றிலும் மாற்றி இன்றைக்கு நிச்சயமாய் ஒரு கிரியை செய்யும் ஆண்டவரே. இதற்கு மேலாக எனக்கு இதை குறித்து பேச தெரியவில்லை தகப்பனே, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் இடைவிட வேண்டும் தகப்பனே. அந்த உள்ளங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்து எந்த பயம், ஒரு தேவையில்லாத பயம் அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதோ அந்த பயத்திலிருந்து அவர்களுக்கு பூர்ணமான விடுதலை கொடுக்க வேண்டும் தகப்பனே. வெற்றியாக நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மேன்மையாக வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.